Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து நான்வெஜ் கிடையாது, இது வந்து சோயா 65. நம்ம சோயாவை வச்சு ஒரு 65 ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோயா வந்து நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பாருங்கள் இந்த சைஸ் சோயா வந்து நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து பார்க்குறதுக்கே பெரிய சைஸ் இருக்கும், நமக்கு பார்க்கும்போது சிக்கன் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஒரு கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம சோயா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ அந்த சோயா வந்து இப்போ நம்ம பெரிய சைஸ் சோயா எடுத்துருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இப்போ தண்ணியிலேருந்து நம்ம வந்து ஒரு நார்மல் வாட்டர் தண்ணியில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் நம்ம வேறு பாத்திரத்தில் இது மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா பிழிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துப்போம். பாருங்கள் எல்லாமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மைதா வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் சிக்கன் 65 மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சோயாவுக்கு வந்து காரம் நிறையவே இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு நிறைய காரம் இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோவா காரம் தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெயில் வந்து நம்ம ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ போட்டதுமே கலந்து விட வேணாம். கொஞ்சம் ஒரு செகண்ட் 2 செகண்ட் இருந்துட்டு நீங்கள் இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரி கலர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே எண்ணெய் வந்து நல்லா அடங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ட்ரிப்பும் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இப்போ வந்து மசாலா வந்து பாருங்கள் சுத்தமாக வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரலை. நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு மசாலா வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே அளவுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய சோயா 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் எண்ணெயிலேயே போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக ஆனியன் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் சாப்பிடலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் லஞ்சுக்கு ஷை டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.